இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கட்சியின் உப தலைவரும் பிரதமரின் மலையகத்துக்கான ஒருங்கிணைப்பு செயலாளருமான செந்தில் தொண்டமான் வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் தமிழ் தேசிய மக்கள் கூட்டணி கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினருமான க விக்னேஸ்வரனை கோவில் வீதியில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடினார். என்ன விஷயம் நீங்க வந்து அழகி போடுமா? இன்னைக்கு யாழ்ப்பாணம் வந்திருந்தோம். மரியாதை நிமித்தமாக இன்னைக்கு வந்து கௌரவ விக்னேஸ்வரன் ஐயா சந்தித்தோம். ஏற்கனவே அவருக்கு வந்து அவர் கையில் காயம் ஏற்பட்டு அவர் உடல்நிலை குறைவில் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன். தொடர்ந்து அவர் எங்களோட பல நாட்கள் உறவு கொண்ட ஒரு நபர், எங்கள் குடும்பத்தில் ஒரு நபர் மாதிரி. அதனால் மரியாதை நிமித்தமாக அவர் உடல்நிலை விசாரிக்கிறதுக்காண்டி வந்தேன். ஜஃப்னா இங்கே இருக்க கோயிலில் கொஞ்சம் சாமி கும்பிட்றதுக்காண்டி போகிறோம். இல்லை, அரசியல் ரீதியான சந்திப்புகள் இப்போ ஒன்றும் இல்லையே. இப்போ சரி தானே, இந்திய மீனவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக சந்திப்பேன். சரி தானே. செந்தில எனக்கு பல வருடங்களாக தெரியும். தொண்டமான் குடும்பத்தவர்களை பல தெரியும். அவர் இங்கு வந்ததால் வந்து என்னுடன் கை உடைந்திருக்கிற காரணத்தினால அவர் என்னை சுகம் பார்க்க வந்திருந்தார். இது அரசியல் ரீதியான ஒரு சந்திப்பு அல்ல, ஒரு நல்லெண்ணமாக நல்லெண்ணத்துடன் எங்களுடைய பழைய சிநேகபூர்வமான ஒரு சந்திப்பு. வேறு ஒன்றும் எனக்கு கூறுவதற்கு இல்லை. சரிதானே, காங்கிரஸ் கட்சி சேர்றேன்னு சொல்லியிருந்தார்கள். கடைசி வரைக்கும் வருவதாக கூறியிருந்தார் மாவை. அவர் வராததற்கு காரணம் அவர்கிட்ட போய் கேட்கணும். வேற என்னால் ஒன்றும் கூற முடியாது. அவர் சேர்ந்தால் நல்லது, இனி அவர் சேராவிட்டால் நாங்கள் என்ன செய்வோம் என்று யோசிக்கணும். ஆனால் என்னுடைய கருத்தை நான் வேறுமாக நான் பத்திரிகைகளுக்கு அறிவித்திருந்தேன். அதாவது வெறும் 13வது திருத்தச் சட்டத்தை மட்டும் மையமாக கொண்டு நாங்கள் சேர்ந்து நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது என்றும், எங்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வை முன்வைக்க வேண்டும் என்றும், இதை தற்போது இருக்கும் சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் 13வது திருத்தச் சட்டத்தை பற்றி நாங்கள் குறிப்பிடலாம் என்றும் நான் கூறியிருந்தேன். அது உண்மை. அவர் வந்து ஜெகன் என்ற ஒருவர், அவரை தெரிந்த எனக்கு தெரிந்த ஒருத்தர் கூட அவருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அவருடைய அவர் அவ்வாறு செய்திருக்க கூடாது என்றும், அப்படி ஏதாவது இருந்திருந்தால் என்னுடன் பேசியிருந்தால் நான் அதுக்குரிய பதிலை தந்திருப்பேன் என்றும், எங்களுடைய நிலை அரசியல் நிலை என்ன என்பது பற்றியும் அவருக்கு குறிப்பிட்டிருந்தேன். இப்பொழுது அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் என்று கேள்வி பிரான்சில்.